வணக்கம், வெல்கம் டு சாக்கியத்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஜவ்வரிசி பாயசம் செய்யணும் அப்படின்னா முத நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு பண்ணுவாங்க. அது ரொம்ப லாங் ப்ராசஸ். அதுக்கு பதிலாக இன்னொரு ஈஸியான மெத்தட் வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் சேமியா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா செவந்து வரட்டும். இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா படபடன்னு பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வேக வச்சு எடுத்தால் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வரிசி படபடன்னு பொரிஞ்சு வருது. ஜவ்வரிசியை வறுத்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 5-7 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். மீன் டைம் இதில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சர்க்கரை போட்டக்கூடாது, லேட்டாக தான் போடணும். இப்போவே போட்டால் ஒழுங்காக வெந்து வராது. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க, வேண்டான்னா குறைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போது இதில் நெய்யில் தாளித்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இதை 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக இந்த சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.